எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் யுகன் கார்த்தி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான, சுவையான, எல்லாராலும் சின்ன பசங்களால் கூட செய்யக்கூடிய ஒரு எளிமையான, ஒரு சூப்பரான, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ப்ரெட்டில் மேகி ரோல்ஸை செய்யலான்றது தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 5 நிமிஷம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம மேகி மசாலா வாங்கும்போது அதுலேயே மசாலா பேக்கெட் வரும், அது வந்து 2 சேர்த்துக்கலாம். அது நல்லாவே குக் ஆகட்டும். இப்போது நம்ம தண்ணீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பீசஸ் ஆஃப் மேகி பேக்கெட்டு சேர்க்க போகிறேன். அதனால் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லாவே தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம 2 பேக்கெட் போட்டோம். இப்போ இன்னும் ஒரு 2 பேக்கெட் தண்ணியிலே போட்டுடலாம். இப்போ நல்லாவே தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, தண்ணியெலாம் ரொம்பவே எடுத்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சூப்பரான சுவையான மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ ப்ரெட் ரோல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ப்ரெட்டை ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டில் எப்படி நம்ம சப்பாத்தியை தேய்ப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வச்சு தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெட்டு எங்களுக்கு பெரிய சைஸ் கிடைக்காததுனால இந்த சின்ன சைஸில் செய்கிறேன். நீங்கள் ஹோல்சேலாக போனீங்கன்னா ப்ரெட்டோட சைஸ் ரொம்பவே பெருசாக கிடைக்குங்க. அதில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே வருங்க. அதில் நடுவில் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ரோலை இது கூட சேர்த்துக்கலாம். ப்ரெட் ரோலை சேர்த்தாச்சு. இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கினாலும் குழந்தைங்களே இது ஈஸியாகவே செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எம்மியான எப்படி ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு மேகி ரோல் செய்யுதுன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டான, இதே மாதிரி ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?